கண்டிஷ்டி எதுனாலெல்லாம் வரும்? கண்டிஷ்டிங்கிறது நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள்ட்டையோ அடுத்தவங்கள்ட்டையோ அவங்கள்ட்ட இல்லாத பொருட்களை நம்ம காண்பிக்கிறது மூலமாக கண்டிஷ்டி வரும். இப்போ நம்மளுடைய கணவனோ நம்மளுடைய சொந்த பந்தங்களோ நமக்கு ஆடை ஆபரணங்களை பரிசு பொருட்களாக வாங்கி கொடுப்பாங்க. அந்த பொருட்களை நம்ம அவங்கள்ட்ட காமிக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் ஏக்கத்தின் மூலமாக நம்மளுக்கு கண்டிஷ்டி வரும். அதே போல் நம்ம பிள்ளைங்களுடைய முன்னேற்றமான படிப்பு, அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும், இதையே பெருமையாக தற்பெருமையாக அவங்கள்ட்ட நம்ம காமிக்கக்கூடாது, அப்பவும் கண்டிஷ்டி வரும். வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட நம்ம அடுப்படியில் கூட்டிகிட்டு போய் அலமாரியை திறந்து நம்ம பொருட்களெல்லாம் நீட்டாக வச்சுருக்கோம், இவ்வளோலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தற்பெருமைக்காக காமிக்கக்கூடாது, அப்பவும் கண்டிஷ்டி வரும். பூஜை அறையும் காமிக்கக்கூடாது. ஆடை ஆபரணங்கள் இது போன்ற பொருட்கள்லாம் புதுசாக வாங்கினதை காமிப்பதன் மூலமாக கண்டிஷ்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மற்றவங்கள்ட்ட காமிக்கிறதுனால எந்த விதமான பலனும் கிடையாது. இது மாதிரி சேமித்து வைத்த பணத்தையும் அடுத்தவங்கள்ட்ட பணம் சம்மந்தமான விஷயங்களையும் நம்ம காமிக்கிறதுனால அந்த பணமெல்லாம் வீணாக செலவு ஆகிவிடும். அதனால் கண் திருஷ்டி வராமல் இருப்பதற்கு தற்பெருமைக்காக எல்லா பொருட்களையும் காமிக்கக்கூடாது.